உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ பிசினஸ் தான் பார்க்க போறோம். என்னைக்குமே ஒரு அழிவு இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பாக தான் இதை நம்ம பார்க்குறோம். என்னதான் புதுசு புதுசாக ஓலா ஊபர் இந்த மாதிரியான கேப்ஸ் நிறைய வந்திருந்தாலும் கூட இன்னும் கிராமப்புறங்களில் அதிகமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டிலையுமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோஸ் வந்து இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷேர் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அழிவில்லாத தொழில், அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் அஃபோர்டபுளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அது இருக்கும். ஷேர் ஆட்டோவுடைய ப்ரைஸ் ஒரு புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மகேந்திரா ஆல்ஃபோ காம்ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆட்டோ ரிக்ஷா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 lakhs கிட்ட உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான நிறைய சார்ஜஸ்லாம் கூட அடிஷனலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஷோரூம்ஸில் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரியான ஷேர் ஆட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு அவைலபிள் பண்ணுறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு 12 months அதுலேருந்து 84 months இந்த மாதிரியான இஎம்ஐ ஸ்கீம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000, 15,000 ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எவ்வளோ மாதம் நம்ம இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷாக்கு வந்து நம்மளுக்கு இஎம்ஐக்கான காஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இல்லைங்க என்னால் புதுசு வாங்க முடியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு ஷேர் ஆட்டோ மாடலுக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இதோடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 80,000 ரூபா வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஷேர் ஆட்டோ வந்து உங்களால் வாங்க முடியும். பொதுவாகவே எல்லாமே டீசலில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷேர் ஆட்டோவாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்ட மாடலாக இருக்குது. அதில் 25 km/L உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கூட ஓரளவுக்கு லாபமாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கும். அப்போது ஒரு 10 passenger வந்து வரைக்கும் உங்களால் ஏற்ற முடியும் ஒரு ஷேர் ஆட்டோவில். டிரைவருடைய சீட்டில் 2 பேரும், பின்னாடி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைக்கக்கூடிய ஒரு இடத்துலையும், பேக்லேயும் நம்மளால் உட்கார வைக்க முடியும். 4 நாள் 8 பேர்கிட்ட உட்காரலாம், 8 ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பேர், மொத்தத்தில் ஒரு 10 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரலாம். இன்னும் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசஞ்சர்ஸை ஏற்றுறதும் குறைக்கிறதுமா கூட யோசிக்கலாம் பேஸ்ட் ஆன் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த மாதிரியான ஷேர் ஆட்டோ பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 ஷேர் ஆட்டோ, ஒரு 3 drivers நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி ஹையர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ்லேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக ஒரு சின்ன ப்ராஃபிட் கால்குலேஷன் வந்து போடலாம். இப்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 kilometers வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 rupees வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 30 trips எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த டைம் செக்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் ஆட்டோஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது 30 trips, ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு ட்ரிப்பும் திரும்ப அங்கேருந்து வராங்க இல்லையா அதே லொக்கேஷனுக்கு, அது ஒரு ட்ரிப்பு. ஸோ போகும்போது ஒரு 10, வரும்போது ஒரு 10, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் நம்ம போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 trips காலைல, மதியம், ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டோவுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ பேர் காலைல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர், அதாவது 10 calculation வந்து நம்ம வச்சுக்கலாம் பேசஞ்சரை வச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4,500 rupees உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போது 30 நாள் இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 135,000 rupees உங்களுக்கு ஷேர் ஆட்டோ மூலமாக ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அப்போது ஒரு 3 ஷேர் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னும் பொழுது 135,000 rupees ஒரு ஆட்டோலேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதை 3 நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா 4,05,000 rupees கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக வருது. அதாவது வந்து இதில் சேலரி எதுவுமே போகாமல் ஃபுல் நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வருது. இப்போது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 rupees மினிமம் தரணும். டீசலை பொறுத்த வரைக்கும் 600 rupees ஒரு நாளைக்கு கிட்ட ஆகும். எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,000 rupees கிட்ட ஆகும். பர் ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 rupees வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் தேவைப்படுது. அப்போ 3 ஆட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33,000 into 3 போட்டிங்கன்னா 99,000 rupees வரைக்கும் நம்ம வந்து செலவுகள் செய்யணும். அப்போது எக்ஸ்பென்ஸ் மைனஸ் டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு போகலாம். அப்போது 99,000 rupees அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4,05,000 rupees வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணுறோம், அதாவது எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,06,000 rupees வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டோ ஷேர் ஆட்டோ பிஸ்னஸ் வந்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ஷேர் ஆட்டோ பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு மவுஸ் வந்து நிலவிட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஷேர் ஆட்டோ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு நல்ல ஷேர் ஆட்டோ ஒன்று வாங்கியிருந்தாலும் கூட 2 ஷேர் ஆட்டோ செகண்ட்ஸில் வாங்கலாம். ஏன்னா இப்போ தான் புதுசு புதுசாக
நிறைய விதமான ஷார்ட்டர்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து இன்றைக்கும் ஆன் பண்ண முடியும். என்ன தான் கேபு அது இதுன்னு வந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு வேறு ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய பிஸ்னஸ் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் வந்துகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோமொபைல் ஆர் எனி அதர் பிஸ்னஸ் சார்ந்த தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.